வணக்கம் வீர உச்சிகா உறவுகளே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கோட் படத்தை பற்றின என்னோட ரேண்ட்டை தான் பார்க்க போகிறோம். இந்தியா முழுக்க சத்திரிய வம்சம் இருக்குது, அந்த சத்திரிய வம்சத்துக்கு தலைமை சத்திரியவே வீர உச்சிகா கூட சத்திரியம் தான். நாங்களா அக்னியில் பிறந்தவன். டேய் கோபால், என்னோட பாட்காஸ்ட்டை முன்னாடி இருந்தே கேட்டவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ பெரிய முரட்டு அணில். இன்னும் சொல்லப்போனால் லியோ படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே அணில்கள் மாநாடுன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் அவுட் அண்ட் அவுட் விஜய் ஃபேனிசம்காகவே ஒரு எபிசோடே போட்டிருப்பேன். அப்படிப்பட்ட எனக்கே மாஸ்டருக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் விஜய்க்கு வராதான்னு நினைக்கிற அளவுக்கு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு கேவலப்பட்டு புலம்ப விட்டுட்டானுங்க. லியோ ஃபர்ஸ்ட் ஹாஃபை பார்த்துட்டு ஃபயர் மோடில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிற ஆமையாண்டிஸ்க்கு ஃபோன் பண்ணி வம்பழுத்துட்டு இருந்தேன். ஆனால் செகண்ட் ஹாஃபை பார்த்துட்டு ஃப்ளைட் மோடில் போட்டு தப்பிக்கிற அளவுக்கு என்னோடய நிலைமை இருந்துச்சு. சரி, நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வச்சா தானே எப்படி ஆகுது, பேசாமல் எக்ஸைட்மெண்ட்டை வெளியே காமிக்காமல் உள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தால் ஒருவேளை படம் நல்லா இருக்குமோ அப்படின்னு நினச்சி கோட் படத்துக்கெல்லாம் பெரிய அளவுக்கு வெளியே வந்து என்னோடய ஆர்வத்தை காமிச்சிக்காமல் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு படத்தை போய் பார்த்தா எவ்வளோ வயசு நான் மறுபடியும் சொல்கிறேன், இது ரோஸ்ட் இல்லை ரேண்ட்டு. இந்த ரேண்ட்டு முடிஞ்ச பின்னாடி கூட யாராவது என்கிட்ட படம் எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டால் நான் நல்லா தானே இருக்குது, இதுக்கு என்ன குறைச்சல் தங்கத்துக்கு கதையாகுது. இது எங்கள் பைக் ஸ்டெண்டிங் பண்ணுறமோ இல்லையோ, எல்லாம் மாறி இருக்குது, இங்கே மஜாவாக இருக்குது படம், அத்தைக்கு சொருவணும்னால அப்படின்னு சொல்லக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது எனக்குள்ளே இருக்கிற ஆவரேஜ் அணிலாண்டியோட வேலை அப்படிங்கிறத இப்போவே சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த படத்தில் என்னெல்லாம் நான் ரேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் சொல்கிறேன். வந்து இப்போ நான் என்ன கூட சொல்கிறது, எனக்கு இந்த படத்தில் முக்கியமாக எனக்கு பிடிக்காத விஷயமே என்னன்னா, எதுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட்டை எடுத்து வச்சுருக்காங்கன்னு தெரியல. அதுவும் முக்கியமாக எதுக்கு மைக் மோகனை போய் வில்லனாக நடிக்க வச்சுருக்காங்க. என்ன என்ன சிரிக்கிற, என்ன ஏன் கருப்பு பிஞ்சு பூஜையை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற, அதுக்கு யுகேந்திரனை கூட வில்லனா நடிக்க வச்சிருந்திருக்கலாம், நம்புற மாதிரியாவது வந்திருக்கும். மோகன் வர எந்த சீன்லையும் நமக்கு ஒரு வில்லனை பார்க்குற ஃபீலிங்கே வரல. அவரோட டைலாக் டெலிவரி ஸ்டைலு வில்லன் மாதிரி சிரிக்கிறேன்னு சொல்லி பழைய கால வில்லன் ரேஞ்சுக்கு பண்ணுற மேனரிசம் அந்த ஹேர் ஸ்டைல்னு எல்லாமே ரொம்ப கிரிஞ்சாக தான் இருந்துச்சு. ஒரு ஹீரோவோட பையனை அந்த ஹீரோவுக்கு எதிராகவே திருப்பி விடுற சகுனி வேலை செய்கிற வில்லன் கேரக்டருக்கு அவர் சுத்தமாக சூட் ஆகலை. அந்த கன்னிங்னஸ் எல்லாம் அவர் நடிப்புலையும் இல்லை, இந்த ஸ்கிரிப்ட்லையும் அதை ஃபோக்கஸ் பண்ணவும் இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியும். அடுத்து எனக்கு இருந்த பிரச்சனை சாக்ஸ். இருங்க ப்ரோ, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியுது. ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட்ல ஏன் அவங்க காமெடி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடாக இருந்தால் அவங்க சீரியஸாகவே தான் இருக்கணுமா, அவங்க காமெடி எல்லாம் பண்ணக்கூடாதா, அவங்களும் மனுஷன் தானே அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் ஓகே தான், அவங்களும் மனுஷன்தான், அவங்களுக்கு எமோஷன்ஸ் எல்லாம் இருக்குங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த எமோஷன்ஸ் எல்லாம் காமிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் சாக்ஸ் ஆஃபீஸராக எவ்வளோ சீரியஸாக இருக்காங்கன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இல்லையா. அது எதுவுமே இல்லாமல் ஏதோ நாங்கள் நாலு பேர் சீக்ரெட் ஏஜென்ட்டு, எங்களுக்கு எல்லாமே ஃபன்னு தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இம்மெச்சூரான ரைட்டிங் தான் அதில் ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த மாதிரி தான் எனக்கு தெரியவும் செஞ்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் வர்ற அந்த குட்டி பையனோட தொலைஞ்சு போகிற சீனை தவிர வேறு எந்த சீன்லேயும் நம்ம ஸ்டோரிக்குள்ளே ஜெல்லாகவே முடியாமல் தான் இருந்துச்சு. அதுவும் ஃபைட் சீனில் பிரபுதேவா ரொம்ப கேஷுவலாக துப்பாக்கியை தூக்கிட்டு வந்து விஜயை காப்பாற்ற வந்த சீன் எல்லாமே ஏதோ ஏனோ தானோன்னு எழுதின மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் கூட சொல்லலாம், இதுக்கெல்லாம் பின்னாடி காரணம் இருக்கு ப்ரோ, ஏன் அப்படி வந்தார்னு அப்படின்னு சொல்லலாம். பட் அதெல்லாம் அந்த இடத்துல காமிக்கக்கூடாது. அந்த இடத்துல ஒரு சீரியஸாகவே வந்து ஒரு எமோஷனலாக அட்டாச் ஆன மாதிரி தான் அந்த இடத்துல காட்டியிருக்கணும். அப்படி எதுவுமே காட்டாமல் ரொம்ப கேஷுவலாக வந்து ஸ்டைலாக துப்பாக்கியை வச்சு சுட்டுட்டு போகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ஆக்வர்டாக இருந்துச்சு. ஸ்டாட்ஸுங்கிற டீமு ஒரு பெரிய இன்டெலிஜென்ஸ் டீம் மாதிரி சொன்னாலும் அது எதுவுமே ஸ்க்ரீன் லாங்குவேஜில் நமக்கு டெலிவரே ஆகலை. அச்சிச்சோ, அவரா பயங்கரமான வரச்சே, அவர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. தழும்பு போடுற குடும்பத்துக்கே தழும்பா அப்படிங்கிற மாதிரி, முதுகில் குத்துற எனக்கே முதுகில் குத்தா அப்படிங்கிற ஃபேக்டரை தவிர அஜ்மல் கேரக்டருக்கு இந்த படத்தில் வேற எந்த இடத்துலையும் யூஸே ஆகலை. பிரபுதேவா பிரசாந்த் கிளாஷ் எல்லாமே நல்ல சீரியஸான ஸ்க்ரீன் பிளேவாக எழுதியிருந்தா சம எமோஷனலாகவும் வெறித்தனமாகவும் இருந்திருக்கும், நாஸ்டாலஜிக்காகவும் இருந்திருக்கும். அதெல்லாம் சுத்தமாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் ட்விஸ்ட்டுங்கிற பேரில் அவங்க வச்ச விஷயத்தை கூட மன்னிச்சிடலாங்க. ஆனால் ஒன்ஸ் அந்த ட்விஸ்ட் ஓப்பன் ஆன உடனேயே
வில்லனா மாறின அந்த இன்னொரு விஜய் பண்ணுற எந்த விஷயமுமே விஜய் ஃபேமிலியவோ இல்ல படம் பாக்குற நம்மளையோ எந்த விதத்தையும் பாதிச்ச மாதிரியே தெரியல. அப்ப அஜ்மல் மர்டரு, மீனாட்சி மர்டரு இதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையாடா கல் நெஞ்சக்காரா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, சத்தியமா அந்த ரெண்டு கேரக்டர் மேலையும் எந்த கேரக்டர் மேலையும் எந்த எமோஷனல் கனெக்ட் இல்லாதப்போ எப்படி எனக்கு அவங்க இறந்ததை பார்த்து கோவம் வரும்? பிரசாந்த சுட்டப்போ கூட லைட்டா கஷ்டமா இருந்துச்சு, ஆனா அதுவுமே பிரசாந்த்ங்கிற ஆக்டர் மேல இருக்கிற ஒரு அன்புனாலே தவிர அந்த கேரக்டரோட ஆர்க்கு மேல இல்ல. சரி இப்போ என்ன தாண்டா செஞ்சிருக்கணும்னு சொல்ற அப்படின்னு நீங்க கேட்டா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபேமிலி பாண்டிங்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கும் இன்னும் நல்லா காமிச்சிருக்கலாம். அதோட அவங்க மேனன் அப்படிங்கிற வில்லனை எப்படி கஷ்டப்பட்டு பிடிக்க போறாங்க அப்படின்னு காமிச்சு, அதுலயே கூட ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கிற ஆக்டரை ஒன்று நடிக்க வச்சு அந்த சீக்வன்ஸ்லாம் அவரை போட்டும் தள்ளியிருந்தாங்கன்னா எமோஷ்னலாக இன்னும் கனெக்ட் ஆயிருக்கும். அதோட ஹீரோவோட பையன் மிஸ் ஆகிறதுக்கும் வில்லனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவன் படுற கஷ்டத்துக்கும் வில்லனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிற மாதிரி காமிச்சு, கடைசியில் வில்லனால் அவன் காப்பாற்றப்படுற மாதிரி மட்டுமே காமிச்சிட்டு, கடைசியாக இதுக்கெல்லாம் வில்லன் தான் காரணங்கிற மாதிரி லேட்டரான் ரிவீல் பண்ணியிருந்தா கூட இந்த படம் இன்னும் எமோஷனலான கனெக்டை கொண்டு வந்திருக்கும். ஏ நீ என்னப்பா இதை எடுக்கவே 3 மணி நேரம் ஆச்சு, நீ 6 மணி நேரம் கதை சொல்லிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா 6 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா படத்துல தேவையே இல்லாம ஒரு காமெடி சீன்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு ரெஃபரன்ஸ் வைக்கிற சீன்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டா இதே 3 மணி நேரத்துக்குள்ள இந்த படத்தை முடிச்சிருக்கலாம். மூவி கிளைமேக்ஸ்ல ரெண்டு விஜயும் ஃபைட் பண்ணும்போது நமக்கு ரெண்டு விஜய் மேலையும் கேர் இருந்திருக்கணும், ரெண்டு பேருமே சாகக்கூடாது, ரெண்டு பேரும் தப்பிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியான நினைப்பு நமக்கு வந்திருக்கணும். ஆனா அப்படி எதுவுமே நமக்கு வரல. இன்னும் சொல்ல போனா வில்லன் விஜய் அவன் வேணும்னே அதை பண்ணல, அவன் பாவம் அப்படிங்கிற தாட் நமக்கு வந்திருக்கணும், ஆனா அதுவும் வரல. இதெல்லாம் அவன் மோகனோட மேனிபுலேஷன்ல தான் செய்யறான், மத்தபடி அவன் நல்லவங்கிற மாதிரியாவது முடிச்சிருக்கலாம். இல்ல அட்லீஸ்ட் அவனை சுடக்கூடாதுன்னு ஹீரோ விஜய் ரொம்ப ஹெசிடேட் பண்ற மாதிரியும், தான் பெத்த பையனை தானே கொண்டுட்டோமே அப்படிங்கிற வருத்தத்தோடையும் அவர் இருக்கிற மாதிரி சில காட்சிகளை வச்சிருந்துருக்கலாம், ஆனா அந்த மாதிரியும் அவங்க வைக்கவே இல்லை. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா படத்துல காமெடி சீன்லாம் வைக்காம இருந்திருக்கலாம், ரொம்ப சோகமான படமா எடுத்திருக்கலாம் அப்படித்தானே சொல்ற அப்படின்னா, நான் அப்படி சொல்லலை. இந்த மாதிரி ஸ்டோரியை சூஸ் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த ஸ்டோரியோட சீரியஸ்னஸை நமக்கு கடத்தப்படணும். இல்லை அவங்களுக்கு சீரியஸாக இருந்தாலும் நமக்கு அது காமெடியாக இருக்கிற மாதிரி டார்க் காமெடி மூவியாகவாவது எடுத்துருக்கலாம். ஆனால் இந்த ரெண்டையும் பண்ணாமல் ரெண்டுக்கும் பொதுவாக ஒரு ரவுண்டாக ஊற்றி ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதை வேற முரட்டு அணிலெலாம் நல்லாருக்குன்னு கேட்டு வாங்கி தீங்கிறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி மாஸ்டருக்கு அப்புறம் விஜய்க்கு ஒரு நல்ல மூவி எப்போ வரும்னு காத்து காத்து என்ன பாட்டை போட சொன்ன, என்ன பாட்டடா போட்டிருக்கேன், அது இந்த பாட்டா? காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து அப்படிதான் இருந்தேன். பீஸ்டும் சரி கோட்டும் சரி எடுத்த சப்ஜெக்டுக்கு நியாயமா இல்லாம அவங்க யூஸ்வல் ஸ்டைல்லையும் இல்லாம ரொம்ப மட்டமான ஸ்கிரீன் பிளே எழுதி படம் ஊத்திக்குச்சு. லியோவெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எண்டில் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். மிகப்பெரிய அகமையாண்டியாகிய ஓபிட்டோவே எனக்கு கால் பண்ணி இன்டர்வல்ல, ஏங்க படம் சூப்பராக இருக்குங்க, பரவாயில்லைங்க, உங்கள் படம் தேவை செமையா இருக்குங்கன்னு சொல்லி சொன்னதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல ஃப்ளாஷ்பேக்ல திருமலை பட ஸ்டைலில் விஜயை வர வச்சாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் அப்படின்னு தான் தோணும். கடைசியாக வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னோட சக அணில்களுக்காக சில விஷயங்களை சொல்கிறேன். படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கடா, அதை விட்டுட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு தெரியுமா ப்ரோ அப்படின்னு, ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஜாஸ்தியாக வந்தால் இந்தியா முன்னேறிடுச்சுன்னு சொல்கிற நிர்மலா சீதாராமன் மாதிரி தயவு செஞ்சு பிஹேவ் பண்ணாதீங்கடா. அதுலேயும் குறிப்பாக ஃபேன்ஸ்க்கு மட்டும் பிடிக்கும் ப்ரோ, ஃபேமிலிக்கு மட்டும் பிடிக்கும் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வருவான், அது எல்லாம் ஒரு மாப் மென்டாலிட்டா அணிலு. கூட்டமாக இருக்கும்போது குதூகலமாக தான் இருக்கும், ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் தான் இருக்குது, சேர்த்து வச்சு அடிப்பாங்க. நீ இந்த மாதிரி ஃபேன் மூமெண்ட் இருக்கு ப்ரோ, சூப்பராக இந்த சீன் இருக்கு ப்ரோ, ப்ரோ மொமெண்ட்ஸ் ப்ரோ அப்படின்னு ஆர்கேசம் ஆவுன்னு தெரிஞ்சுதான் விபி 3 மணி நேரத்துக்கு வெறும் ரீல்ஸாக எடுத்து தள்ளியிருக்கான். இன்னும் ஒரு படம் தான் இருக்குது நமக்கு, அதுவும் கடைசியில் அம்மா சாப்பிட்டு 6 மாதம் ஆச்சுங்கிற ரேஞ்சுக்கு போகாமல் இருக்கணும்னா நீ முட்டு கொடுக்குறத முதல் நிப்பாட்டணும். நன்றி.